கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிகள் 2 கடைசி வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வேளையிலும் நம்முடைய சபையிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். பெந்தேகொஸ்தே நாளிலே திரளான மக்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களை மாத்திரம் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில், மோசேயின் காலத்தில் மூவாயிரம் பேர் அவர்கள் வாதையினாலே செத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நம்ம வாசித்து பார்ப்போமானால் அவர்கள் ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பிறகு ஞானஸ்தானம் பெற்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும். ஞானஸ்தானம் பெறாத ஒருவரும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த கடைசி காலத்தில், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஞானஸ்தானத்துக்குள் நேராக வழி நடத்த வேண்டும். எத்தனை பேர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்கள்? ஒன்றில் ஆத்தும் ஆதாயம் பண்ணணும், இல்லாவிட்டால் ஆத்துமாக்களை இடர பண்ணணும். நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு ஆத்துமா அதுக்கு மேலே
நான் ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ சொல்கிற எத்தனை பேர் இருக்கு இருக்கிறீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். செல்ல பார்வது தான். அவர்கள் சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் ஒழிய நீங்கள் ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? ஒன்றில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், இல்லாட்டா ஆத்துமாக்களை இடர பண்ணணும். யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இல்லை எத்தனை ஆத்துமாக்களை சபையிலிருந்து இடர பண்ணியிருக்கீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு பிரதிபலன் உண்டு. ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது கஷ்டம். போனாலும் எந்த பிரதிபலனும் கிடைக்காது. நீங்கள் எத்தனை வருஷமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க, சபைக்கு வர்றதே சிலர் பெரிய காரியம். ஆனால் நீங்கள் சபைக்கு வந்தவர்களை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்துகிறீர்களா? ஞானஸ்தானம் பெற்றவர்களை இடர பண்ணீர்களா? ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இன்னொரு ஆத்துமாப்பை புதுசாக ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வரணும். அப்படின்னாத்தான் உங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரதிபலன் உண்டு. சிலர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்துமாக்களை இடர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரு. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கீங்களா? ஆத்துமாக்களை இடர பண்ணியிருக்கீங்களா? சிலர் வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையை கொண்டு வந்திருக்காங்க, சிலரே ஆத்துமாக்களை இடர பண்ணிக்கிட்டே சபையில் இருக்காங்க. யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஆத்துமாக்களை இடர பண்ணியிருக்கீங்க? ஒரு ஆத்மாவை இடர பண்ணிட்டா இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலாக இருக்கிறவனு கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு தள்ளுவது அவனுக்கு நலமாயிரும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்பார், நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம கணக்கு ஒப்பிக்கணும்,
இத்தனை வருஷம் ஒன்று இந்த உலகத்தில் வைத்திருந்தேன், நீ எனக்காக என்ன செய்தா? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணா, அல்ல எத்தனை ஆத்துமாக்களை இடர பண்ணியிருக்கா? யோசித்து பாருங்க. உங்களால் சபைக்கு வந்தவங்கள எத்தனை பேர் இடறி போயிருக்காங்க, வராமல் போயிட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு வச்சுருக்காரு. ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆத்துமாக்களை இடர பண்ணியிருக்கிறார். என்கிட்ட கேட்டால் சொல்ல முடியும், நீ எத்தனை ஆத்துமாக்களை இடர பண்ணியிருக்கா? ஆத்துமாக்களை இடர பண்ணுறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, வருகையில் போக முடியாது. உன்னுடைய ஜீவியத்தை பார்த்து, உன்னுடைய பேச்சை பார்த்து ஆத்துமாக்களை இடறி இருக்காங்களா? அல்லது மற்றவர்களுக்கு முன்மாறியாக நீ நடக்கிறியா? உன் ஜீவியத்தை பார்த்து மற்றவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். ஆனால் அநேக குடும்பங்களில் மற்றவர்கள் ஏன் சபைக்கு வராமல் இருக்காங்கன்னா, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற நீங்கள், ஞானஸ்தானம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றேன், நீங்கள் முன்மாறியாக இல்லை, சாட்சியாக இல்லை. பரிசுத்தாவி எதுக்கு? நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். முதல்ல வீட்டில் சாட்சி, நீ வேலை செய்கிற இடத்துல சாட்சி, இங்கே யாரோடு பழகிறியோ, யார் உனக்கு நண்பர்களோ, அவளை ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வந்திருக்கணும். அவளை உன்னால் இடர்னாங்கன்னா நீ ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பிக்கணும். நல்லா யோசித்து பாருங்கள். உன் ஜீவியத்தை பார்த்து, உன் பழக்க வழக்கங்களை பார்த்து, உன் பேச்சை, உன்னுடைய நடத்தைகள் எல்லாவற்றையும் பார்த்து மற்றவர்கள் இடறிப்போனார்களா? சிலர் விசுவாசிகள் வந்தவங்க சாட்சியாக இல்லாதனால ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றவங்க இடறி அவங்க சபைக்கு வராமல் போயிட்டாங்க. யோசித்து பாரு. உன்னால் எத்தனை பேர் இடறிக்காங்க? ஒரு ஆத்மாவும் ஆதாயம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்ல, உன்னால் இடறி போயிருக்காங்களா? நீ மற்றவளுடைய பார்வையில் ஒரு நீதிமான போல காணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறா? தேவனுடைய சித்தம் செய்கிறியா? உன்னுடைய பேச்சு பழக்கம், உன்னுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? ஆகவே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்கா?
உன்னோடு வேலை செய்கிறவர்கள், உன்னோடு பழகுகிறவர்கள், உன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், அவர்களை நீ ஆதாயம் பண்ண முடிகிறதா நல்லா யோசித்து பாரு. அவர்கள் வந்து முன்னால் சாட்சி சொல்லணும், இன்னார் என்ன ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வந்துட்டாங்க, அவர்களுடைய ஜீவியம் முன்மாதிரியாக இருந்தது, அவர்களை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வந்தேன்னு யாராவது சொல்லுவார்களா? அப்படியானா ஆண்டவர் உனக்கு அதுக்கேற்ற பலனை தருவார். சபையில் வந்து நீதிமான் போல உன்னை காட்டுவாயானால் உன்னை பார்த்து இடறிடுவாங்க. யோசித்து பாரு, நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிகிட்டு இருக்கிறியா, ஆத்துமாக்களை இடர பண்ணிகிட்டு இருக்கிறியா? ஒரு ஆத்துமா கூட நீ ஆதாயம் பண்ணாவிட்டா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. நீ ஊழியம் செய்கிறது போல மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். நீ பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டுகிறார், ஆனால் நீ சாட்சியாக ஜீவிக்கிறியா? அதுதான் ரொம்ப முக்கியம். சாட்சியுள்ள ஜீவியம், சாட்சி எப்பொழுது வருது? பரிசுத்தாவே வரும்போது. புதிய ஏற்பாடு முழுவதும் ஒவ்வொரு அப்போஸ் நடவடிக்கைகளில் பார்த்தா ஒவ்வொரு அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தாங்க. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனையும் ஸ்திரப்படுத்து. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். உனக்கு இருக்கிற ஞானம் அறிவு திறமை எல்லாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கா, மற்றவர்கள் இழறி போவதற்கா? யாராக வந்து சாட்சி சொல்லுவாங்களா, நான் என்ன இந்த விசுவாசியோடு நான் பழகனே, அவர் எனக்கு நண்பர், அவர் என்ன ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வந்தார், நான் ஞானஸ்தானம் பெறப்போகிறேன் என்று சொல்லுவாங்களா? அப்படியானால் உன்னை மெச்சிக்கொள்ளலாம். ஒரு ஆத்மாவை கூட உன்னால் ஆதாயம் பண்ண முடியல. ஒரு ஆத்மாவை கூட சபைக்கு கொண்டு வர முடியல. அப்படியானால் நீ சாட்சியாக ஜீவிக்கலை. உங்கள் ஜீவியத்தினால நடக்கினால ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். உன்னோடு பழகுகிறவங்க, உன்னோடு யார் யார் நெருக்கமாக பழகிட்டுருக்காங்களோ அவங்க சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணணும். உன்னோடு பழகுகிறவள நீ இடர பண்ணி அவர்கள் சபைக்கு விரோதமாக கிரியை செய்தாங்கன்னா நீ கர்த்தருடைய வருகையிலே
கணக்கு ஒப்பிக்கணும். யோசித்து பாரு, இந்த சபையில் வந்து இத்தனை பேரை நான் ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், என்னால் ரட்சிக்கப்பட்டவங்க இத்தனை பேர் இருக்காங்க என்று சொல்ல முடியுமா? ஆராய்ச்சியில் வந்து இடையில் செல்ஃபோனை யாராவது அடிப்பாங்க, செல்ஃபோனை சபைக்கு கொண்டு வரக்கூடாது. உன்னை சபையில் ஒழுங்காக இருக்க விட மாட்டாங்க. யாராவது அடித்து நீங்கள் வந்துடு உடனே, நீ அங்கே போய் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறிய என்று செல்ஃபோனில் பேசுவோம். சபைக்கு வரும்போது செல்ஃபோனை கொண்டு வராத. செல்ஃபோன் யாராவது அடிப்பாங்க, நீ உடனே எடுத்து தூக்கிட்டு வெளியே போகாத. பிசாசுடைய வேலை செல்ஃபோனுக்கு அடிமையாகாத. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி ஒரு கரையில் வச்சிரு. அங்கே கொண்டுட்டு வராத. மற்றவளுக்கு இடரலாக இருக்காத, முன்மாதிரியாக இரு. சபையில் ஒவ்வொருவரும் முன்மாதிரியாக இருக்கணும், மற்றவளுக்கு இடரலற்றவளாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டிலிருந்து வரும்போதே சாத்தான் எவ்வளவோ நான் தடை செய்து பார்த்தான், நீ கேட்கல. அதை மீறி சபைக்கு வந்துட்டேன்னா சபையில் இருக்கும்போது உனக்கு செல்ஃபோன் அடிப்போம், செல்ஃபோன் வரும். அப்போ என்ன பேசுவான்? நீ சீக்கிரமாக வந்துரு, முக்கியமான ஒரு காரியம் என்று பிசாசு பேசுவான். ஆகையினால் ஆராதனைக்கு வந்துக்கிட்டு இடையில் செல்ஃபோன் வந்துன்னு வெளியே போகாத. அது ஆண்டவர் பேசலை, பிசாசு உன்னோட பேசுகிறேன். உன்னை வசனத்தை கேட்க விட மாட்டான். செல்ஃபோன் மூலமாக உனக்கு தகவல் கொடுத்து உன்னை சீக்கிரமாக வந்துரு, நீ அங்கே போய் உட்கார்ந்து நேரத்தை போகிறிய என்று உன்னோட பேசுவோம். நான் அடிக்கடி இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆராணைக்கு வரும்போது செல்ஃபோனை கொண்டு வராத. நீ வெளியே வைத்தே சோதிச்சு தான் உங்களை உள்ளே அனுப்பணும். யார் யார் செல்ஃபோன் வச்சுருக்கா? அப்படி இருந்தால் அதை வாங்கி வைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சபையில் வந்து பயபக்தியோடு இருக்கணும், பழக்கம் விடக்கூடாது, மற்றவளோடு பேசக்கூடாது, மற்றவளோடு பேசிக்கிட்டே இருந்தீன்னா நீ இடரலாக இருக்கிற. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்தில் இருக்கணும். யாராவது பக்கத்தில் பேசுனாங்கன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போ. பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப முக்கியம். அவங்க வசனத்தை கேட்க விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே,
ஆராதனையில் வந்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கணும். முதல்ல அவங்க குடும்பத்தை ஆதாயம் பண்ணணும். கொர்நேலி வந்து தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணான். மிகுந்த நற்கிரியைகளை செய்து வந்தான். தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் இன்பமாக இருக்கிறது. சபையில் ஒரு மனம் இருக்கணும். மற்றவளுக்கு இடரலாக இருக்காத, பழக்கம் விடாத, பேசாத. பேசக்கூடிய இடம் இது இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தருடைய வருகையின் காலம் நெருங்கிவிட்டது. இந்த காலத்தில் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவளாய் மற்றவர்களுக்கு முன்மாறியாக ஒரு ஆத்மா கூட உன்னால் ஆதாயம் பண்ண முடியாவிட்டால் மற்றவளை இடர பண்ணாமே இரு. உன்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கிறாயா? தேவனுடைய சபைக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறியா? தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படுறியா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நீ போகணுமானா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? சபையில் வந்து உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நால ஒரு சிறியவன் கூட இடறி போகக்கூடாது. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டு வா. ஒரு ஆத்மா கூட நீ ஆதாயம் பண்ணாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. வாழ்க்கையில் ஆண்டவர் போன உண்டை கேட்பேன், நீ எனக்காக என்ன செய்தா? எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டு வந்தா? ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது, கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. ஆகவே வந்திருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள், நீ ஆண்டவருக்காக என்ன செய்தா? ஆண்டவருக்காக என்ன நற்கிரியை செய்தியா? ஆண்டவருக்காக ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாவிட்டா, இந்த ஒரு தாளந்து வாங்கினமே அதை பயன்படுத்தாமே அதை புதைத்து வைத்தான்.
எஜமான் வந்து கேட்கும்போது அந்த ஒரு தாளந்தையும் பத்திரமாக நான் வச்சுக்கேன் நீ கொண்டு கொடுத்தான். அப்போ எஜமான் என்ன சொன்னார், இவனை கையையும் காலையும் கட்டி புறம்பான இருள தள்ளி போடுங்கள், நீ பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ சும்மா இருந்தாலே போதும், ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாமல் நீ சும்மா இருந்தியண்ணா, சபையில் சும்மா வந்துட்டு வந்துட்டு போனியண்ணா, நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இவனை கையும் காலையும் கட்டி எங்கே போடுங்க, புறம்பான இருளில் தள்ளி போடுங்க. ஆகவே நல்லா யோசித்து பாரு, நீ சபைக்கு வந்துட்டு போகிறது பெரிய காரியம் இல்லை, நீ ஆண்டவருக்காக என்ன செய்தா, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனை ஆத்த மக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வந்திருக்கா, இல்லாவிட்டா ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்பிக்கணும். நீ ஒரு பாவமும் செய்யலை, சும்மா தான் சும்மா இருந்தாலே போதும், நீ நரகத்துக்கு போயிடலாம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு, அவருடைய வருகையில் நீ கைவிடப்பட்டா பயங்கரமான உத்தரகாலம், அது பிறகு நியாயத்தீர்ப்பு, நித்திய நரகம். நரகத்தில் போய் அக்கனியும் கந்தகம் எரிகிற கடலில் உன்னை தூக்கி போடும்போது நீ அங்கே கிடந்து என்ன செய்வா, அதுக்கு பிறகு உனக்கு ரட்சிப்பு இல்லை, நீ வெளியே வர முடியாது, நீ தப்ப முடியாது. ஒரு பாவம் உன் வாழ்க்கையில், அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், நீ ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவம், மனைவிக்கு விரோதமாக செய்த பாவம், உன் கூட பிறந்த சகோதரனுக்கு விரோதமாக செய்த துரோகம், இதெல்லாம் ஆண்டவர் கேட்பார். ஆகவே யோசித்து பாரு, தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார்னா இன்னும் மனம் திரும்ப ஆகும், இன்னும் ஒரு வருஷம் பார்ப்போம், தவணையாக உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு இந்த நாட்களை, இந்த நாட்களை நீ வீணாக்குவாயானா, உன் இருதயத்தை கடினப்படுத்தாம இப்பொழுதே மனம் திரும்பு. இது கடைசி தருணம் உனக்கு, நீ சபையில் வந்தவர்களுக்கு இடலாக இருக்கிறியா, ஆசீர்வாதமாக இருக்கிறியா, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கியா, அல்லது ஆத்மாவை டெரப் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் இதெல்லாம் குறித்து வைக்கிறார், குறித்து வைக்க யோசித்து பாருங்க, நீ ஆண்டவருக்காக என்ன செய்தா, இந்த பாவம், அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், அதையெல்லாம் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.